ஜமல் ரிசார்ட்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு நம்ம பஹல்காம் போக போறோம். ஃபார் தி நெக்ஸ்ட் 2 டேஸ் வி கோனா ஸ்டே இன் பஹல்காம். யா. பஹல்காம் நோக்கி போக போறோம். சோ போற வழியில நாங்க முடிஞ்ச அளவுக்கு கிளிப்ஸ் எடுக்கறோம் அண்ட் எங்கெல்லாம் ஃபிட் பண்றத வீடியோ எடுத்து காட்டுறோம். டிராவல் வித் us. ப்ளீஸ் ஷேர், லைக், சப்ஸ்கிரைப். ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிருக்கோங்க. இதான் கடை. உள்ள வந்தோம். இங்க வந்துட்டு வால்நட்டு அப்புறம் வந்து நிறைய இதெல்லாம் இங்க ஃபேமஸ் இங்க एक्चुअली வால்நட்டு கேசர் பாதாம் கேசர் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ் இங்க வால்நட்டு எல்லாமே அப்படியே எடுத்து நம்ம எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம் ஜோப்லயே வச்சுக்கலாம் நானே வந்து ஒரு 250 தான் சாப்பிட்டேன் மக்களே இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்க காஷ்மீர் ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா ஊட்டிலேயே ஆர்ட் சைடிங்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க அப்புறம் இங்க வரீங்கன்னா வீட்டோட பத்திரத்தை அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு வாங்க என்னையும் மதிச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் கிடையாதுடா 500 ரூபா கேட்ட பத்தியா பாத்துக்கோங்க மக்களே இது பஹல்காம் இது பஹல்காம்ல ஒரு இடத்துக்கு கூட்டி வந்திருக்காங்க இங்க வந்து குதிரையில தான் அந்த போனி ரயில்ல தான் போணும்னா நம்ம பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது நாங்க நடந்தே போய் பார்க்கலாம்னு இருக்கோம் எல்லாத்தையும் வாங்க நம்ம ஊருக்கு பல் கிருதி வாங்க இங்க பாரு நல்லா புஜிக்கிட்டே இருக்காம்பா புஜிக்கு 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 புஜிக்கா ட்ரக்கிங்ல ரெண்டு இதை தாண்டியாச்சு வாக் வாக் வித் நம்மூர் கப்பல் இங்க பாருங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க காஷ்மீர் பட்ஜெட்லாம் போட்ட மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க ட்ரிப் தவிர இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் போற இடத்துல வந்துட்டு ரைடு எடுக்கிறது அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்குலாம் நீங்க அது ஒரு பிளான் போட்டு தான் வரணும் கிளப் பார்க்னு சொல்லிட்டு பஹல்காம்ல இதுதான் என்ட்ரன்ஸு நம்ம மேடம் இங்கே இருக்காங்க இதான் உள்ள என்ட்ரி இதான் உள்ள பாருங்க செம்மையாக இருக்குது அந்த உள்ள இதான் வியூ பார்க்கோட வியூ This is இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் ஒரு யூனியன் இருக்குது ஸோ நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள் நம்ம வர அந்த கேப் வந்து அலோட் கிடையாது ஸோ அவங்கக்கிட்ட தான் போயிட்டு நம்ம வந்து கேப் எடுக்கணும் ஆக்சுவலாக ஸோ நாங்கள் சூஸ் பண்ண கார் வந்து பார்த்தீங்கன்னா ஜைலோ ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2200 ருபீஸ் ஸோ இது எப்படின்னா மூணு பிளேஸ்க்கு ஒரு ஒரு பிளேஸ்க்கும் ஒரு மணி நேரம் வெயிட்டிங் டைம் இருக்கும் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆறு வேலையில் இருக்கணும் செம்மையாக இருக்குங்க கிளைமேட் இங்கே பாருங்கப்பா நாங்கள் வரும்போது லைட்டாக ஸ்னோஃபால் ஆச்சு அண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸாக இருந்துச்சு அந்த டிரைவரே பொறுமையா நின்னு ஒரு மாதிரி தான் வந்தாங்க ஆக்சுவலா சோ சிங்கிள் ரோட் மாதிரி தான் இருந்தது ஆனா சம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க அதான் இத பாருங்க ஆக்சுவலி இந்த கையில கிளவுஸ் போடாம இருக்கேன் அதனால கை நடுங்குது எனக்கு எஸ் அப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சந்தன்வேலி தான சந்தன்வாரி சந்தன்வாரி சோ நம்ம நெக்ஸ்ட் அங்க தான் போக போறோம் நம்ம சோ நம்ம பார்க்க ஒண்ணுனா பார்க்க நம்ம இன்னும் ஸ்னோ இதோட அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க சோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ இதான் லாவெண்டர் பார்க் இது ஆறு வேலியில் ஸோ இதுதான் உள்ளே போக போகிறோம்
இங்கே வந்து பஷ்மினா ஷால்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஷால் இங்கே பஷ்மினா ஷால் பஷ்மினா ஷால் இதெல்லாம் ஸோ வாங்க நம்ம பார்க்குள்ளே போகலாம் நம்ம. ஆனால் கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேஸுங்க, செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. ஐயோ ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஆரி வழியில் நாங்கள் கிளம்ப போகிறோம் இப்போ நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம், சந்தன் வேலி, சந்தன் வேலி அங்கே போகிறோம் நம்ம. Hi! So we have reached Chandanwari. This snowfall is high. And Kandipa is minus la irukum nenikira temperature illenga. Amma inga minus la irukum nenikira temperature. Vera level la irukunga. Appade adukku appade adukku opposite direction idu vandu. Super ah irukku. Anga nindu 14 km Pahalgam main la irundhu. Vera level la irukunga. I'll show you. Idanga view. Konja shaky ah irundha adjust panikenga. Kulurudhu. செம்மையா இருக்கு பாருங்க, அங்க பாருங்க அப்படியே கீழே பாத்தீங்கன்னா கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆ உதர்வே ப்ளேஸ் கே பாரே மே குச் பதா ஹே ஆப்கோ. ஓகே சோ சந்தன்வாரி தி சம்மர் மே ஏசி ஹே நீ நோ சம்மர் மே ஏசி நோ நஹி ஹே நீ ஏசி ஓகே சம்மர் மே டூரிஸ்ட் பஹுத் ஜியாதா ஹே யா கம் ज्यादा आता है ओके इस टाइम में तो थोड़ी कम है इस टाइम थोड़ी कम है समर में बहुत ज्यादा आता है ओके ना ओरटा ओडिया 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 जी पानी के लिए कुछ मिले देखिए हां इधर खाने के लिए सब कुछ मिलता है इधर अभी टी कॉफी सब है ओके अच्छा आप टी குடிக்க போறோம் कॉफी पीने के लिए चलेंगे चलिए चलिए आप चलिए हां எல்லா மூலையும் பேசுறாங்க हमारा दोस्त है यहाँ से चंदनवाड़ी में हमारा नई दोस्त है उसका गाड़ी में हम आ रहे हैं एक एक मिनट आपका नाम मुजाफर सलाम अलैकुम लेंगे इतनी खूबसूरत है ओडुंग ओडुंग सीकर ओडुंग हां रोड ले यार मिले सीकर वाला रोड ले यार मिले அப்படியே முன்னாடி வாங்க हां எடுத்துடா அதே மார்க்கு தான் நேத்து ட்ரையா இருந்துச்சுங்க நீங்க தான் போட்டோஸ்ல எடுத்துட்டோம் இப்போ பாருங்க மார்க்க காணோம் என்ன பண்ணி ஐயோ ஃபுல் டிராஃபிக் நெட் ஸ்னோல செம்ம டிராஃபிக் இல்ல ஆ
வேற லெவல் டிராஃபிக்கா இருக்கீங்க. சரி நாங்க வந்த கார் வந்து ஹோட்டல்ல விட்டுட்டு இங்க இருந்து ஒரு கார் நாங்க பிடிச்சிட்டு போறோம் லோக்கல்ல இருந்து. அதுவும் கார்லாம் வந்து இந்த ஸ்னோக்கு வந்துட்டு ஸ்லிப்பரியா செம்மையா இதாகுது ரோட்ல சுத்திட்டே இருக்குது. ஸோ நேற்று நம்ம நேற்று இதில் பார்த்துருப்பீங்க நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் பகல்கம் ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த போனி ரைட் போகலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் நாங்கள் வந்தோம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மட்டும் ஒரு ரேட் வச்சுருக்காங்க, மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் இருந்தது மொத்தம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ரேட்டு, அப்படியே 2 பாயிண்ட்ஸ் அந்த நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் அது வந்துட்டு. ஸோ நாங்கள் பார்த்தோம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்னோ இல்லை, வெறும் ட்ரையாக தான் இருந்தது. நாங்கள் வந்துட்டு பெருசாக அந்த க்ரீனரிஸ் ப்ரிஃபர் பண்ணல, நமக்கு மெயினாக ஸ்னோ பார்க்கணுன்னு தான் வந்தோம். ஸோ நாங்கள் நேற்று வந்துட்டு சுத்தமாக ஸ்னோ கிடையாது. ஸோ நாங்கள் எங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்கே போகணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் சரி சந்தன்வாரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனோம். வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நாங்கள் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்டோன் மார்க் விட இது வேற லெவல் இருந்துச்சு, செம்மையாக இருந்ததுங்க. அதுக்கு ஏன் டிராஃபிக் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோடு வந்து ஃபுல்லாக வெட்டாகி ஸ்னோ இருக்கும்போது வந்துட்டு கார் வந்து ஸ்லிப் ஆகுது, ஸ்லிப்பரி ஆகுது ரொம்ப. அது வந்துட்டு ஸோ அதனால் பொறுமையாக இன்ச்சிஞ்சாக பொறுமையாக தான் வந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் எப்போ கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 அந்த மாதிரியே நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த பகல்கம்ன்ற அந்த மெயின் பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் ரூமுக்கு வரது மட்டும் 2.5 hours ஆச்சு. ஆக்சுவலாக டெம்பரேச்சர் கூட பார்த்தீங்கன்னா -3 இருந்துச்சு நாங்கள் அங்கே இருக்கும்போது. வேற லெவலில் இருந்ததுங்க, ஃபோனை எங்களால் ஹோல்ட் பண்ண முடியலங்க, செம்ம குளிர். வீடியோ இங்கே கூட அப்படிதான் இருக்கு, இங்கே 1 degree 2 degree தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஸோ இதுவே கீழே எனக்கு தேர்மல் பிளாங்கெட் இருக்கனால கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பேச முடியுது. ஸோ நம்ம எங்கெல்லாம் போனோம்னு பார்த்தீங்கன்னா ஆரோ வேலி போனோம், அதுக்கப்புறம் சந்தன்வாரி, அப்புறம் பேதா வேலி. ஆக்சுவலி ஸ்னோஃபால் ரொம்ப அதிகமானால எனக்கு கீழே கூட முடியல. ஸோ மேலே அந்த வியூ மட்டும் காட்டினாங்க, அது நீங்கள் ஸ்டோரியில் பார்த்துருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்டோரியில் வந்திருக்கோம், அதை இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டிருந்தோம் அதை நம்ம. ஸோ சூப்பராக இருந்ததுங்க, வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன பேசுறது யா, ஹானஸ்ட்லி வந்துட்டு கண்டிப்பாக லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய இடம். ஸோ ஆட் திஸ் டு யுவர் பக்கெட் லிஸ்ட். டே 4 வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஸோ மச் சாட்டிஸ்ஃபைட். ஆமாம். அண்ட் அந்த யூனியன் அந்த ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருந்ததுங்க, 2200 தான். டிஃப்ரெண்ட் கார், அதாவது ஒரு 6-7 ஆப்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் சூஸ் பண்ணது ஜைலோ சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2200. 5 பேர்னால we went with Zylo. ஸோ அதனால நல்லா இருந்தது அது. அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் ரொம்பவே ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நம்ம பேரம் பேசி ஹிந்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக பேரம் பேசி நம்ம கம்மி பண்ணிக்கலாம் நம்ம ரேட். டூரிஸ்ட்னாலே ஆப்வியஸாக கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க கூட யாராவது இருந்தால் பேசி இது பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எஸ். ஸோ நாளைக்கு நம்ம டே 5 எங்கே போகிறோம்னா குல்மார்க் போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் நம்மூர் கப்புள். ஸோ நம்ம பார்க்கலாம் குல்மார்க்கோட வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் குவாலிட்டியோ இல்லை நாங்கள் பேசுகிறதோ ஏதோ கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஆக்சுவலி பேசவே முடியல, அப்படியே அப்படியே ரோல் ஆகுது நாக்கெல்லாம், கை அப்படியே நடுங்குது. ஆமாம். அண்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். குல்மார்க்கோட வீடியோஸ் வரும், பார்ப்போம், என்ஜாய் பண்ணலாம். ட்ராவல் வித் நம்மூர் கப்புள்.